வம்பு பண்ணி வற்புறுத்தி அக்கிரம பண்ணியெல்லாம் வசூலிக்கிறாங்க. அதுல அதிகாரிகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நீங்க சொல்லிட்டு வந்திருப்பீங்க, நீங்க இல்ல 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 அதை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. செட் பண்றதுதான அண்ணன் வேலை இல்லன்னு இருக்கட்டும். நிறைய பாருங்க அண்ணனுக்கு இல்ல பாருறா. நீங்க எடுத்திருக்க சப்ஜெக்ட் சாதாரண சப்ஜெக்டா? நல்ல சப்ஜெக்ட்ல அண்ணே உட்காரு உட்காரு. நான் எடுக்கல, நான் ஒரு சப்ஜெக்ட் அதுல உட்காரு. இது இப்ப இது நான் பேசுவதற்குரிய நேரம், நான் பேசுவதற்கு ஒரு நூறு நேரம், இது நான் பேசுவதற்கு ஒரு நேரம். இங்க உங்களுக்கு சொல்ல சொல்ல நான் வரல, நீங்க கேள்வி கேட்க வரல. நீ கேட்க வேண்டிய நேரம் இது இல்ல. வா தனியா பேட்டி வச்சுக்கலாம், ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேட்டி வச்சுக்கலாம். யாரு யாரு எப்படி பேசுற அங்க வாங்க. இங்க என்ன ரெடி? இத உள்ள போட்ட மேடையா? இது என் தயாரிப்பாளர் போட்ட மேடை. எல்லாத்திலுமே ஓசில இருக்கா? எதுவுமே ஓசிக்க வேண்டாம். தேவையில்லை இல்லை என்பது தேவை. தம்பி இது என்ன எப்பயா எப்ப பேசுறீங்க? எப்ப பேசுறீங்க? நீ ஒவ்வொரு தாய்மார்களை கேவலப்படுத்திட்டு இருக்க, ஒவ்வொரு தாய்மார்களை நடிகைகளை கேவலப்படுத்திட்டு இருக்க. பெட்ரூம் பத்தியே பேசுற, பெட்ரூம் பத்தியே பேசிட்டு இருக்க. அசிங்கப்படுத்த யாரு நிறுத்த? எதுக்கு யாரு நிறுத்த சொல்றேன்? வேற அடைச்சப்பு சொல்ல கேஸ் போடிய. நீதான் கமிஷன் சிலுவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருல? என்னாச்சு? நான் தான் பதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உன்னால பதில் பேச முடியுதா? இந்த தகவலை பயலவன் தப்பா சொல்றாரு, இந்த தகவலை அவதூறு சொல்றாரு, உன்னால சொல்ல முடியுமா? சவால் விடுறேன், எந்த யூடியூப்லையும் நீங்க ராஜினாமா கூப்பிடுங்க, நான் தயார். அந்த அளவுக்கு 3000 ரூபாய் கேட்பான். நான் இந்த ராஜனோட பாதிக்கிறதா ஃப்ரீயா தயார். எந்த யூடியூப் சேனலும் நீங்க போய் கேளுங்க, வந்துட்டானா பார்ப்போம். ஆனா நீங்க சொல்றது உண்மை சொல்றீங்களா? ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க நான் வீட்டுல இருந்து வெளியே வரும்போது கட்டிட்டு புரியாம பேசாதீங்க. இதே இதே இந்த இவ்வளவு யூடியூபுக்காரர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு நிறைய எடுப்பு வருமே, யாராவது என்ன யாராவது உங்களை தாக்கிட்டு அனுப்பிச்சுங்க. ஏய், நான் எங்க குடும்பமே பனியேறி குடும்பம், நாங்க எப்பவுமே 60 வச்சிருப்போம். என்னை தாக்க வந்தவனை நான் வெட்டுவேன்னு சொன்னேன். சும்மா பையனா விட்டான் லூசா நானே? அப்படி இல்லைண்ணா, நீங்க சொன்ன இன்டர்வியூ என்ன சொன்னீங்க? நான் வரும்போதே கத்தி எடுத்துட்டு தான் வருவேன் சொல்லியிருக்கீங்க. ஏங்க அது இப்போ பாதுகாப்பு வச்சுக்கலாங்க. எம்ஜிஆரே கத்தி வச்சுங்கன்னு சொன்னார் முதலமைச்சராக இருக்கும்போது. யாரா கேட்டீங்களா? பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு வேணும். புரியுதா உங்களுக்கு? நான் துப்பாக்கி வச்சுக்கிறது லைசன்ஸ் கேட்குறேன். இல்லை மேடையில் வந்து நாயகினா சொல்லிட்டு இருக்கிறாரு, ரொம்ப மேடை நாகரிகம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது நீங்கள் சொல்கிறீங்க. அது மேடை நாகரிகத்தை என்றைக்கு இருந்தாலும் எப்போ கடைப்பிடிச்சான்? முதல்ல அண்ணன் பயந்துகிட்டு அப்புறம் வாயா போயாங்கிற இதுல தெரியுதே. ஸ்டார்டிங் வந்து இப்போ ராஜு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணலையெல்லாம் கேட்டீங்க. அவர் சொன்னாரு, அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னாரு? அட்ஜஸ்ட்மென்ட் நானும் பண்ணியிருக்கிறேன், நான் போன பொண்ணு காசு கொடுத்துருக்கேன்னு பேசியிருக்காரு. இல்லைன்னு சொல்லுங்க, நான் சவால் விடுறேன். இதே யூடியூப்ல நானும் பெண்களிடம் படுத்திருக்கேன், ஆனால் பெண்கள்ட்ட காசு கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்காரு. யூடியூப்ல நீங்களே எடுத்து பாருங்க. இல்ல அவர் வந்து இப்போ வந்து சமீப காலமா பாத்தீங்கன்னா பாம்புக்குற ஹோட்டல்ல தான் தங்கிட்டே இருக்கிறாரு. நீங்க சொல்றதுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்குதா? அது அவர்கிட்ட கேளுங்க. ஏன் தனியா இருக்காரு வீட்டை விட்டுன்னு கேளுங்க. அவர் என்ன சொன்னாரு? வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு, ஆனாலும் தனியா இருக்கேன்னு சொல்றாரு. இது நம்ம தான் இருக்கா? தொடர்ந்து வந்து இந்த ஆடியோ லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா பெரிய ஆட்கள், அதாவது ராஜன் நீங்க போன்றவங்க எல்லாம் வந்து மாறி மாறி ஒரு இது சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இதுதான் என்னுடைய இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. ஏன்னா நான் இல்லாத போய் இல்லாத பேசிட்டு இருக்காரு. நான் இன்னைக்கு வந்திருக்கேன், என்னை பத்தி பேசுப்பா, நான் நேரில் வந்திருக்கேன் சொல்றேன். அதான் உண்மையை தவிர வேற ஒன்றும் அவர்கிட்ட வம்புகளுக்கு கிடையாது. என்ன என்ன அதாவது பத்திரிகைக்காரர் காரணம் வந்து
அவர் குறைச்சி பேசுறாரு. அதே சமயத்தில் ஒரு பத்திரிகாரன் வந்து எழுந்து கேள்வி கேட்டான். அதனால் பத்திரிகாரங்களில் நான் அது பேச விரும்பலை. புரியுதா உங்களுக்கு? நான் துணிச்சல் உள்ளவன், ஆயத்தினாரால் வளர்க்கப்பட்டவன். 45 வருஷமாக எம்ஜிஆர் இந்தியா சோபன் பாபுலேருந்து எல்லாரோடய இருந்துகிட்டு இருக்கேன் என்ன. அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை. அவர் சொன்னல அறுவாய் வைத்திருப்பது உண்மைதான். அது பாதுகாப்புக்கு, பாதுகாப்புக்கு யார் வேணால் வச்சுருக்கலாம். அது எப்படி தப்பா நீங்க சொல்லுவீங்க? அவரே பேட்டியில் சொன்னது நீங்க பாருங்க, யூடியூப்ல பாருங்க. ஆமாம், நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஆனா நான் உங்களை காசு கொடுத்துருவேன் சொன்னாரு. யூடியூப்ல வந்திருக்கு, நீங்க பாருங்க சார். இது பொதுமடையில சார், பத்திரிகையாளர் சந்திப்பு. பத்திரிகையாளர் சந்திப்பு அரசியல் பேசலாமா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. சினிமாங்க, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன ஞாபகப்படுத்துறேன். நான் எந்த கட்சியும் சேரலை, எந்த கட்சியும் ஆரம்பிக்கப்பட்ட சொன்னது என்னென்னா, நான் தயாரிப்பட்ட காசு வாங்குறேன். எல்லா கட்சிக்காரங்களும் என்னுடைய படத்தை பார்க்கணும். இந்த கட்சிக்காரன் தயாரிப்பட்டவே கேளுங்க, எல்லா கட்சிக்காரனும் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிறாரு இல்லையா? எதுக்கு ஒரு கட்சி சார்ந்து இல்லை ஒரு கட்சி எதிர்த்து பேசுகிறீங்க? அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வராமல் இருப்பாங்க இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ஒருவேளை இந்திய அரசு விருது கொடுக்குன்னு வச்சுங்க, ஐயோ அந்த ஆள் கச்சாமச்சானு பேசுனாங்கன்னு வருமா இல்லையா? நீ தயாரிப்பாளர் சங்கத்தில் சங்கத்தில் இருக்கிற, விநியோக சங்கத்தில் தலைவர் இருக்கிற, தலைவராக இருக்கிற இந்த இந்த படத்துக்கு தயாரிப்பாளருக்கு என்ன உதவி பண்ணணும்னு பேசு. நான் அதை மறுக்கலையே. நான் என்ன எதுக்காக இவ்வளோ வந்தேன்? எதுக்கே அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன்? இந்த தயாரிப்பாளருக்கு இந்திய அரசு ஏதாவது நல்ல செய்யணும்னா கெடுத்து விட்டுறியா கேட்டேன். வேற ஒன்றும் கேட்கலையா சார்? இனிமேல் பொது மேடைகளில் ராஜன் பங்கேற்பதில் நீங்கள் பங்கேற்பீங்களா? நீங்கள் மேடையில் அமருவீங்களா போயிட்டு? இல்லை, கூப்பிட்ட நான் பார்த்தேன். ஏங்க நீங்கள் என்ன பார்த்தீங்க? நான் ஏற்கனவே ஒரு விழாவில் என்னையும் அவரையும் கூப்பிட்ருந்தாங்க. நான் பேசினேன், பேசும்போது வெளியிட பண்ணிட்டார். அதையும் என்கிட்ட யூடியூப்பில் போத்துறீங்க. என்ன யூடியூப் எடுத்துறீங்க பார்க்கலையா? பைல்வான் பேசும்போது வெளிநடப்பு செய்த ராஜன்னு போட்டாங்க. ஆ போதுமா? அப்புறம் என்ன? அப்போ ஏன் ஓடுறாரு? இருக்கட்டும், ஏன் ஓடுறாரு? ஏன் ஓடுறாரு சொல்லுங்கள். வருமானத்தை தேடி தருகிற தொழில் உண்டா இல்லையா? அப்ப என்ன பிழப்பு உழப்பு? பொய்யான தகவல் நான் சொல்லலன்னு சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப. ஏங்க உங்க யூடியூப்ல நான் பேசிருக்கேன், உங்க யூடியூப்ல என்ன நான் போய் பேசுனா கூட்டிப்பீங்களா? இதே ஐட்டம்ல பேசுறீங்க இல்லையா? நீ அங்க வேலை செய்யலப்போ. நான் சொல்லி நீ அங்க போய் வேலை செஞ்சேன் இல்லைன்னு சொல்லு. சேலஞ்சு புரியுதா? நான் என்ன எங்கள் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணாண்டில் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாதுங்க. இங்கே பக்கத்தில் நான் பேசிக்கிறேன்னு சொல்லி போனேன். எப்பா அங்கே ஐத்தமிழில் காலியாக இருக்குது, உன்னைய போகணும்னு சொன்னா இல்லையா? நீ எப்படி நீ எப்படி குண்டை கும்பிட்ட கேள்வி கேட்குறேன். அவர் விநியோக சங்க தலைவர் வேலை செய்யலை, ஆனால் நான் பத்திரிகையாளனா வேலை செய்கிறேன். நேற்று கூட ஜி வி பிரகாஷ் கூட நான் நடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னுடைய தொழிலில், சினிமா தொழிலில் நான் கையா கண்ணையும் காதையும் மூடிவிடுவேன். அங்கே என்னுடைய தொழில் நடிப்பு, இங்கே பத்திரிக்கைக்காரன். என்ன தெரியுமா கணவன் மனைவிக்குள்ள, அண்ணன் தங்கச்சிக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணி பல்லு பேசிட்டு இல்லையா? இதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல், அது நீங்க தப்பா எடுத்து நினைச்சுவேன். அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லியிருக்காரு. யூடியூப்ல பாத்துருக்கேன். இங்க நீங்க யூடியூப் நடத்துறவங்க எல்லாரும் பாக்கலாம் இல்லையோ? தினசரி எனக்கு வேலையே 2 மணி நேரம் என்னென்ன யூடியூப்ல என்னென்ன உத்தோடல என்னென்ன போகுதுன்னு பார்ப்பேன். நான் உண்மையான பத்திரிகைக்காரன், நான் கண்டுபிடிச்சு சொன்னா இல்லையா? படத்தை பார்ப்பீங்களா, பேட்டியை பார்ப்பீங்களா? இல்லை எல்லாமே. இல்லை படம் வந்து நல்லா இருந்தால் பாதி படம் பார்ப்பேன், நான் சொல்லவும் மாட்டேன். அதே மாதிரி இசைலி வீட்டுலாக்கில் இப்போ வந்து என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு 5:30 to 7:30 ஆரம்பிக்கிறாங்க. 2 மணி நேரம் நம்மளை சாப்பிடுறாங்க. என்ன அது, அதில் கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்க. யூடியூப்காரங்களாம் சொல்லுங்கள், இந்த இசைலி வீட்டுலால ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சா? நடிகர்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு வராங்களா? நீங்க சரியான நேரத்தில் விழா நடத்துறீங்களா? அவங்க வராங்களா கேக்குறேன். அட்டேங் நான் ஏங்க நீங்க சரியா, ஏன் இன்னைக்கு வரலையா? நான் அப்படிலாம் வந்திருக்கானே. நான் அமையன் நியமன் சொல்லிருக்கேன். நடிகர்கள் வராங்க சார், நீங்க பாத்தீங்க லவ் டுடே இப்ப சொன்னீங்க இட்டான படம் ஓடலையான்னு கேட்டீங்களா, அந்த படத்துடைய தேங்க்ஸ் மீட்ட சக்சஸ் மீட் வச்சிருந்தாங்க நம்மள பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு. அன்னைக்கு லேட் ஆனோம்னா இதே கொந்தளிப்பு இருந்தது உங்ககிட்ட, அததான் கேக்குறோம். இல்ல இல்ல, இதை நீங்க அவர்கிட்ட கேட்கணும், நான் ஏன் கொந்தளிக்கணும்? தேங்க்ஸ்ங்கிறது யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுதோ அவங்க வருவாங்க.
கிரீன் பார்க்ல கத்துனீங்க. ஏன் வந்து டைம் கீப் அப் பண்ண மாட்டீங்க, ஒழுங்கா வர மாட்டீங்க? அம்மா சொன்னானே இல்லையா இனிமே வெளிநடப்பு பண்ணீங்களா? அந்த மாதிரி லேட் ஆச்சுன்னா இப்போ கூட நான் வெளிநடப்பு தான் பண்ணேன். எப்பவுமே நான் பத்திரிகை நடந்து போங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் நூத்துக்கு நூறு பத்திரிகை நடந்துப்பேன். இன்னைக்கு நேற்று இல்லை, ராஜராஜ சோழன் காலத்தில் பதிவுரை கழிவுங்க சிவாஜி நினைச்ச படம், அப்போ பத்து பேர் தான் பத்திரிகைங்க. எவ்வளோ? ஒரு நாலு பேர் வார பத்திரிகை, அஞ்சு பேர் டெய்லி பத்திரிகை, அதில் நான் ஒருத்தேன். நீங்கள் இதுவரைக்கும் சாப்பாடு மேலே இருக்குது, போய் சாப்பிடுங்க சொன்ன ஒரு தயாரிப்பாளர் உமாபதி. உன் சோறு வேணாம் ஒன்று வேணாம்னு வெளியே போனவங்க நாங்கள். ஆமாங்க, அப்படி தான் பத்திரிகாரன் இருந்தான். அதே மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன். நீங்கள் இருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. அது அவற்றை கேளுங்க, உங்கள் மனசாட்சி கேளுங்க. Thank you.